இப்போ நாகல ஒரு செகண்டரி ஸ்கூலில் சொல்லித்தரேன். இந்த ஸ்கூல் 100க்கு 100 மலாய் மாணவர்கள். இந்த ஸ்கூலில் நான் ஃபார்ம் 1 மற்றும் ஃபார்ம் 2 இங்கிலீஷ் சொல்லித்தரேன். ஒரு ஃபார்ம் 2 இங்கிலீஷ் கிளாஸில் எனக்கு ஒரு வித்தியாசமான மாணவன் இருந்தான். இவனுக்கு எழுத்துக்கள் தெரிந்தது, ஆனால் இவனால் படிக்க முடியல. இவன் நல்லா பேசுவான், ஆனால் இவனுக்கு படிக்கவும் எழுதவும் தெரியாது. அதனால நான் அவனுக்கு தனியாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் அவனுக்கு படிக்க இஷ்டமே இல்லை. நான் தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆர்வத்தை ஏற்படுத்தினேன் மற்றும் படிப்போட முக்கியத்துவத்தை சொல்லித்தந்தேன். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு படிப்பு மேலே இஷ்டமே வந்துச்சு. நான் என்ன செஞ்சேன், ஒரு வாரத்தில் 2 தடவாவது அவனுக்கு நான் சொல்லித்தந்தேன். அவனுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ இல்லை எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அவனை தனியாக கொண்டு வந்து அவனுக்கு வார்த்தைகள் சொல்லித்தந்தேன். ஆரம்பத்தில் சுலபமான வார்த்தைகள் மட்டும் கற்றுக்கிட்ட இந்த பையன் வருஷ கடைசியில் சுலபமான வாக்கியம் எழுத கற்றுக்கிட்டான். இதிலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நம்ம மாணவர்களிலே எத்தனையோ பேருக்கு படிக்க முடியாது மற்றும் படிப்போட அருமை தெரியாது, ஆனால் இவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் அக்கறையோடு அவங்களுக்கு சொல்லித்தரணும் மற்றும் அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்யணும். நம்ம அவங்க மேலே நம்பிக்கை வச்சாதான் அவங்களே அவங்க மேலே நம்பிக்கை வைப்பாங்க.